Good morning all. I am Syed Ali Fatima, studying 3rd BSc Computer Science from St. Anthony's College of Arts and Science for Women. And I am also a student of Junior IAS Academy. We are going to see about schema. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கீமா. ஸோ டேட்டாபேஸ் ஸ்கீமா அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே என்ன ப்ராசஸ், அதை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போது ஒரு டேட்டாபேஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து ரன் பண்ணுவோம். எப்படியும் ஒரு குவரி கோடிங் வச்சு அந்த ப்ரோக்ராம் போட்டு நம்ம அவுட்புட் கொண்டு வருவோம். ஸோ அப்போ அந்த ப்ரோக்ராமை வந்து இங்கே டேட்டாபேஸாகவும் அந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணுற அந்த யூசரை வந்து ஸ்கீமாவும் இங்கே வச்சுக்கிறோம். தென் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை வந்து ஆப்ஜெக்ட்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ப்ரோக்ராமை வந்து டேட்டாபேஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸ்கீமா வந்து யூசராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு ஃபோல்டர்ஸ்லையும் வந்து ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸில் தான் வந்து சேவ் பண்ணுவாங்க. அப்படி சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு லாகின் ஐடி அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்து தான் அதன் மூலியமாக தான் வந்து அந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை வந்து எடுப்பாங்க. ஸோ வி வில் சி தி டிஃபனிஷன் ஆஃப் டேட்டாபேஸ் ஸ்கீமா. டேட்டாபேஸ் ஹேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் டேபிள்ஸ், வியூஸ், இண்டெக்ஸஸ், கன்ஸ்ட்ரைன்ஸ், ப்ரொசீஜர், பேக்கேஜஸ் எக்ஸெட்ரா. அதாவது டேட்டாபேஸ் அப்படின்னா இந்த டேபிள்ஸ் வச்சு பண்ணுவோம், வியூஸ் வச்சு பண்ணுவோம், இண்டெக்ஸஸ் வச்சு பண்ணுவோம், கன்ஸ்ட்ரைன்ஸ் வச்சு பண்ணுவோம், பேக்கேஜஸ் வச்சு பண்ணுவோம். இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு தான் டேட்டாபேஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இது பண்ணும்போது இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை என்னவாக எடுத்துக்கணும், ஆப்ஜெக்ட்ஸ். இந்த மெத்தட்ஸை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். மோஸ்ட்லி டேபிள்ஸ் தான் மெயினாக இருக்கும். டேபிள்ஸ், வியூஸ், இண்டெக்ஸஸ் இந்த மெத்தட்ஸை வச்சு பண்ணுறதுனால இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, டேட்டாபேஸோட ஆப்ஜெக்ட்ஸ். தென் ஆல் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஓன்டு பை அ பர்டிகுலர் யூசர். திஸ் யூசர் இஸ் கால்ட் இஸ் ஸ்கீமா. அதாவது இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் இப்போ யூசர் கிரியேட் பண்ணால் தான் வந்து அது வரும். ஒரு டேபிள் அப்படின்றது வந்து நம்ம போய் அந்த குவெரியை டைப் பண்ணி அதை கிரியேட் பண்ணால் மட்டும் தான் அந்த இடத்துல வரும். ஸோ அந்த ஓன்டு பை பர்டிகுலர் யூசர், அந்த யூசரை என்னான்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல ஸ்கீமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு யூசரால் தான் இந்த இதை கொண்டு வர முடியும். ஸோ அந்த யூசருக்கு நேம் வந்து இங்கே என்னது, ஸ்கீமா. வில் சி தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்கீமாஸ். இப்போது மூணு ஸ்கீமா எடுத்துக்கிறோம், அதாவது மூணு டேபிள் எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு ஸ்கீமாவோட எக்ஸாம்பிளுக்கு மூணு டேபிள் எடுத்துக்கிறோம். ஸ்டூடெண்ட், ஸ்டாஃப், கோர்ஸ் அப்படின்னு சொல்லி மூணு டேபிள் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மூணு டேபிள்லையும் என்னென்ன ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கோர்ஸ் ஐடி, மார்க்ஸ், அதே மாதிரி கோர்ஸ் அப்படின்ற டேபிள்லையும் இந்த இத்தனை ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸ்டாஃப் அப்படின்ற இதுலையும் மொத்தம் இத்தனை ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபீல்ட்ஸ் இப்படி இருக்கும்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேப்பிங் பண்ணுவோம். மேப்பிங் மீன்ஸ் ரிலேஷன்ஷிப். அதாவது ரெண்டும் எதுவும் ஒரே மாதிரி கார்லேட்டாக இருக்கா, அதாவது சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் காலமில் இருக்க, ஃபர்ஸ்ட் டேபிளில் இருக்க கோர்ஸ் ஐடி அப்படின்றது செகண்ட் டேபிளில் இருக்க கோர்ஸ்லையும் இருக்குது, கோர்ஸ் அப்படின்ற டேபிள்லையும் இருக்குது. ஸோ இது வந்து என்ன மேப்பிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெனி டு ஒன், அதாவது நிறையா ஸ்டூடெண்ட்டோட கோர்ஸ் ஐடி ஒரு கோர்ஸில் வந்து இது பண்ணலாம் அப்படின்ற மீனிங்கில் வரும். ஸோ இது வந்து மெனி டு ஒன் மேப்பிங்கில் வரும். அதே மாதிரி கோர்ஸுக்கும் ஸ்டாஃபுக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாஃப் ஐடி அப்படின்ற ஒரு இதுவும் அது வந்து ஸ்டாஃப் அப்படின்ற டேபிளையும் கோர்ஸ் அப்படின்ற டேபிளையும் இருக்குது. ஸோ இது வந்து என்ன மேப்பிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒன் டு ஒன். ஒன் டு ஒன் அப்படின்னா ஒரு ஸ்டாஃப் ஐடி ஒரு ஸ்டாஃப் தான் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இதில் ஐடி அப்படின்றது வந்து யூனிக்காக இருக்கும் ஒவ்வொரு பர்சனுக்கும். ஸோ இதில்
மேப்பிங் அப்படின்றது வந்து நம்ம பண்ணுறோம், ரிலேஷன்ஷிப் பண்ணுறோம். இந்த டேபிளை வச்சு ரிலேஷன்ஷிப் பண்ணுறது தான் வந்து இதோட எக்ஸாம்பிள். ஸோ வி வில் சி தி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தட் ஸ்கீமா. ஸ்கீமா கண்டைன்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் மேப்பிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன்னட். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்கீமாக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அண்ட் மேப்பிங் அதாவது ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். இட் ரெக்கார்ட் வேல்யூஸ் இன் தி ஸ்கீமா ஆப்ஜெக்ட், கீப்ஸ் சேஞ்சிங், அண்ட் தோஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வித் எ வேல்யூ அட் எனி பாயிண்ட் இன் டைம் இஸ் கால்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி ஸ்கீமா. அதாவது இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள் எடுத்துக்கிட்டோன்னா, அந்த டேபிளில் ஃபைவ் ஃபீல்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபீல்ட்ஸில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபீல்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா, அப்போ வந்து அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரோ அந்த டேபிளோட வேல்யூஸ் ரெண்டுமே மாறும். இட் ரெக்கார்ட்ஸ் த வேல்யூஸ் இன் த ஸ்கீமா ஆப்ஜெக்ட்ஸ் கீப்ஸ் சேஞ்சிங். சப்போஸ் ஒரு ஃபீல்ட் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும், அந்த ஸ்கீமாவோட ஸ்ட்ரக்சரும் சேஞ்ச் ஆகும். தட் இஸ் கால்ட் தி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்கீமா. இந்த ஸ்கீமா வந்து த்ரீ டைப்ஸாக டிவைட் ஆகிருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபிசிக்கல் ஸ்கீமா, லாஜிக்கல் ஸ்கீமா, அண்ட் வியூ ஸ்கீமா. அதாவது இந்த ஃபிசிக்கல் ஸ்கீமா அப்படின்றத வந்து இன்டர்னல் லெவல் அப்படின்னு சொல்லுவோம், லாஜிக்கல் ஸ்கீமா அப்படின்றது வந்து கான்செப்சுவல் லெவல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த வியூ ஸ்கீமா அப்படின்றது வந்து எக்ஸ்டர்னல் லெவல்னு சொல்லுவோம். ஸோ போகிறது என்னென்னா, எக்ஸ்டர்னல் லெவல் ஆர் வியூ ஆர் ஸ்கீமா. அதாவது வியூ ஸ்கீமாவை பற்றி பார்க்க போகிறோம். அதோடய இன்னொரு நேம் தான் வந்து எக்ஸ்டர்னல் லெவல். தி எக்ஸ்டர்னல் லெவல் கன்சிஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்ஸ்டர்னல் வியூஸ் ஆஃப் அ டேட்டா பேஸ். அதாவது எக்ஸ்டர்னல் லெவலில் நிறையா வியூஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு யூஸரை பொறுத்து, இந்த யூஸருக்கு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்னா அந்த வியூவில் அந்த டேட்டா பேஸ் வியூ ஆகும். ஸோ தட் இஸ் தி வியூ லெவல். டிஃப்ரெண்ட் வியூ மே ஹாவ் டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த சேம் டேட்டா. ஸோ ஒரே டேட்டாவையே டிஃப்ரெண்ட் வியூவில் வந்து இந்த லெவலில் தான் காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷோஸ் தி ரெலவெண்ட் டேட்டா பேஸ் கண்டென்ட் டு தி யூசர் இன் தி ஃபார்ம் ஆஃப் வியூஸ் அண்ட் ஹைட்ஸ் தி ரெஸ்ட் ஆஃப் தி டேட்டா. இதில் வந்து என்னென்னா, இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் லெவல் ஃபார் தி யூசர். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான ரெலவெண்ட் டேட்டா பேஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்கும், மீதி கண்டென்ட்ஸை வந்து ஹைட் பண்ணிடும். மீதி கண்டென்ட்ஸை வந்து யூசர்கிட்டேருந்து ஹைட் பண்ணிடும். நம்மளுக்கு எது தேவையோ அந்த பர்டிகுலர் டைமில் நம்ம என்ன குவரி நம்மளுக்கு இருக்கோ அதுதான் வந்து காமிக்கும். மீதி எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிடும், ஹைட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வி வில் சி அபவுட் லாஜிக்கல் ஆர் கான்செப்சுவல் லெவல் வியூ ஸ்கீமா. அதாவது லாஜிக்கல் ஸ்கீமா, அதை வந்து என்னன்னு சொல்கிறோம், கான்செப்சுவல் லெவல்னு இன்னொரு நேம் வச்சு சொல்கிறோம். இட் கண்டைன்ஸ் தி ரூல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் டைப் ஆஃப் டேட்டா. அதாவது இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த டேட்டாபேஸ் வந்து எப்படி, அதாவது அதோட ஸ்ட்ரக்சரை பற்றியும், அது எந்த, அதாவது இப்போது ஒரு டேபிளில் ஒரு வேல்யூஸ் ஃபில் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து கேரக்டர் டைப்பா இல்லை அது வந்து இன்டீஜர் டைப்பா அப்படின்னு அந்த டைப்பை வந்து சொல்லும். ஸோ தட் இஸ் த வியூஸ் இஸ் லாஜிக்கல் ஸ்கீமா. த கான்செப்சுவல் லெவல் சப்போர்ட்ஸ் ஈச் எக்ஸ்டர்னல் வியூ. இட் மீன்ஸ் தட் எனி டேட்டா ரெக்வயர்ட் பை தி யூசர் மஸ்ட் பி அவைலபிள் ஃப்ரம் கான்செப்சுவல் லெவல். அதாவது இந்த கான்செப்சுவல் லெவல் என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் வியூவிலையும் பார்க்கும். எக்ஸ்டர்னல் வியூ அப்படின்னா, அந்த யூசருக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்றத வந்து கண்டிப்பாக அந்த கான்செப்சுவல் லெவல் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மஸ்ட் பி அவைலபிள் ஃப்ரம் கான்செப்சுவல் லெவல். ப்ரோக்ராமர்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒர்க் அட் திஸ் லெவல். அதாவது ப்ரோக்ராமர்ஸ் அப்படின்றவங்களுக்கும் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது இந்த டேட்டாபேஸை வந்து இது பண்ணுறவங்க, மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுற பர்சனும் வந்து இந்த லெவலில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு தேவைப்படுற டேட்டாவை இது வந்து கண்டிப்பாக கொடுக்கும், இந்த லெவலில் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லெவல் இஸ் ஃபிசிக்கல் ஆர் இன்டர்னல் லெவல் வியூ. அதாவது இதை வந்து ஃபிசிக்கல் ஸ்கீமா. இந்த ஃபிசிக்கல் ஸ்கீமாவோட இன்னொரு நேம் வந்து என்னென்னா, இன்டர்னல் லெவல். இட் டிஸ்கிரைப்ஸ் ஹவு தி டேட்டா இஸ் ஸ்டோர்டு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லெவலில் டேட்டா வந்து எப்படி ஸ்டோர் ஆகும், எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கும், எந்த மாதிரி ஸ்டோர் ஆகும்
அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து இந்த இதில் வந்து நம்மளுக்கு தராங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, இன்டர்னல் லெவல் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு ஸ்டோர் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் மீடியா. இந்த லெவல் வந்து என்னதுன்னா, ஸ்டோரேஜுக்கு ஒரு பொறுப்பு, அது எவ்வளோ ஸ்டோர் பண்ணுது அப்படின்றதோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த லெவலில் தான் இருக்கும். ஸ்டோரேஜ் மீடியாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்த லெவலில் தான் இருக்கும். ஹவு மச் கெப்பாசிட்டி இட் கேன் ஸ்டோர், அந்த எல்லா வேலையுமே இந்த லெவலில் தான் நடக்கும். டேட்டா ஸ்டோர்டு இன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், எதில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ஃபைல்ஸ்லையும் ஃபோல்டர்ஸ்லையும் வந்து ஸ்டோர் ஆகுது. டேட்டா இஸ் மேனேஜ்டு பை தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அட் ஃபிசிக்கல் லெவல். இந்த டேட்டா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வில் மேனேஜ். தேங்க்யூ ஆல்.